சிவன் கோயிலில் 108 மணி நேரம் தொடர்ந்து யாகம் செய்தார். சக்கராயுதத்தினால் அதை சதைக்கிறாரு. சதைக்கும் போது அது 51 இடத்துல விழுது. அப்படி அந்த பெண்ணுடைய மர்ம, பார்வதி தேவியுடைய மர்ம உறுப்பு விழுந்த ஊர் அந்த மாநிலத்தில். அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது பெண்கள் யாருமே பிடிக்க மாட்டாங்க அந்த மாநிலமே. இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாட்டு மக்களே பிடிக்க மாட்டாங்கன்னு எப்படி இருக்கும் பெண்கள். அந்த மாதிரி அங்கே அந்த எல்லாம் ஒரு வழக்கம் உண்டு. அப்பேற்பட்ட தெய்வம் ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம யார் கூட இருக்கணும் பார்த்தீங்கன்னா சிவஞான குரு அக்னி ருத்ர குருஜி சாமி அவர்கிட்ட தான் இருக்கும். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் எந்தெந்த மாதிரியான பரிகாரம் செஞ்சால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம், வாழ்க நலம். இப்போ நம்ம வந்து பரிகாரங்க கேட்கறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சில விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறோம். என்னுடைய பேர் வந்து அக்னி ருத்ரன், அதாவது சிவஞான குரு அக்னி ருத்ரன் சுவாமிகள்னு சொல்லுவாங்க. 40 வருஷமாக அந்த ஆன்மீக துறையில் இருக்கேன். அருள்வாக்கு, அதாவது திருவாக்கு சொல்கிறது, பரிகாரங்கள் சொல்கிறது, பெரிய யாகங்கள் பூஜைகள் செய்கிறது, எல்லா விதமான இந்தியா பூரா எல்லா மாநிலங்களுக்கும் நம்ம போயிருக்கிறோம், பூஜைகளும் செய்திருக்கிறோம். காமக்கிய ஆலயம் சென்னையிலேயே, தமிழ்நாட்டிலேயே முதல் முதலாக சென்னையில் நான் தான் காமக்கிய ஆலயம் வச்சுருக்கிறேன். காமக்கியாங்கிறது அசாமில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தெய்வம். யோனிபிடம்னு சொல்லுவாங்க, பெண் உறுப்புக்குனே ஒரு கோயில் இருக்குது இந்தியாவில்னா அதுக்கு அசாமில். அதுக்கப்புறம் தமிழகத்தில் நம்ம தான் வச்சுருக்கிறோம். இங்கே அதாவது சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பக்கத்தில் பின்னாடி கேளம்பாக்க ரோடு மாம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பனங்காட்டு பக்கத்தில் அந்த கோயில் வச்சுருக்குறோம். காமக்கியா ருத்ரபீடம், காமக்கியா ஆலயம்னு பேர். உங்கள் ஆன்மீக பயணம் எங்கேருந்து ஆரம்பித்தது? இந்த ஆன்மீகத்துக்கு வரத்துக்கான காரணம்? ஆன்மீகத்துக்கு வரக்கூடிய காரணமும் இல்லை, அதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய தலையெழுத்து. யார் எந்த துறையில் வரணுங்கிறது நம்ம நினச்சி பார்க்க மாட்டோம், அந்த துறைக்குள்ளே வந்துடுவோம். நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். பயணம் அப்படிங்கிறது ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இதில் தொடங்கப்பட்டது தான். பொதுவாக எங்களுடைய பரம்பரை வந்து வைத்தியர் ஆன்மீகவாதி, எங்கள் பரம்பரையே அப்படி தான் இருந்தாங்க. நம்ம அப்படி இல்லை, ஆனால் நம்மளும் ஒரு கட்டத்தில் இதில் வர மாதிரி ஆகிடுது. அதோடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி 40 ஆண்டு காலம் இந்த ஆன்மீகத்துறையை கையில் எடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போது உங்கள் பேர் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சிவஞான அக்னி ருத்ர காமதேவ் அப்படின் போது இந்த மூணு வித்தியாசம். இப்போ வந்து சிவஞானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அறிவை குறிக்குது, அக்னின்றது நெருப்பு குறிக்குது, காமதேவ் ஒரு தம்பதியுடன் உறவுகளை குறிக்குது. அதுக்கான காரணம், அது பேர் வைக்கிறதுக்கான காரணம் தான். அதாவது சிவஞானம் அப்படிங்கிறது நான் வாங்கினேன், அதாவது தீட்சா நாமம்னு சொல்லுவாங்க, தீட்சை கொடுக்கும்போது ஒரு பேர் வைப்பாங்க, அது சிவஞானம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து எனக்கு தீட்சாநாமம் பேர். நம்ம தீட்சை எடுக்கும்போது வச்சுக்கிட்டது சிவஞான புரின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக புரிங்கிறது ஒரு பரம்பரை, அந்த தீட்சை கொடுக்கறதுல ஒரு பரம்பரை, அதில் நம்ம வந்தோம். அக்னி ருத்ரன் அப்படின்னா கிட்டத்தட்ட 2004, இப்போ இருந்து கரெக்டாக 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சிவன் கோயிலில் 108 மணி நேரம் தொடர்ந்து யாகம் செய்தேன், இடைவிடாமல் யாகம் செய்தேன். 108 மணி நேரம், 5:45 நிறுத்தாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை 2004 மணிமங்கலம் அப்படிங்கிற ஊரில் காசி விஸ்வநாதருடைய ஆலயத்தில் அதை நான் செய்தேன். அப்போ அந்த உணவுகள் அதில் சாப்பிட்டுக்கலாம். அந்த இப்போ இது நட, அதாவது அக்னி அணையக்கூடாது. நம்ம ஒரு மாதிரி நம்ம சாப்பிட்றதோ கடன் குளிக்கிறது இதெல்லாம் போய் பண்ணிவிட்டு வந்து அப்படியே கண்டினியூ, நிறுத்தாது, நிறுத்தக்கூடாது. அக்னி எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது எனக்கு அங்கே வந்து எனக்கு அக்னி ருத்ரன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அக்னி, ஏன்னா அக்னிலேயே 108 மணி நேரம் நான் ஹோமம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இல்லையா, அது அக்னி ருத்ரனுக்கு பண்ணேன். ருத்ரன்னா சிவபெருமானுக்காக பண்ண யாகம் அது, அதனால் அக்னி ருத்ரன் ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அதை தான், அதுதான் எனக்கு நிலைச்சிது. சிவஞானம் அப்படிங்கிறது வந்து இந்த தீட்சாநாமத்தில் வந்தது, சிவஞான புரின்னு பேர். அதனால் இதை வச்சுட்டோம், சிவஞான குரு அக்னி ருத்ரன் சுவாமிகள் அப்படிங்கிறது இப்படியே ஜாயிண்ட் ஆகி வந்த பேர் தான் அது. காமயோக தேவின்றது காமக்கியா, காமக்கியா நம்ம வந்து வரும்போது நம்ம அம்பாள் வழிபாட்டில் தான் வந்தோம். ஒரு 6-7 வருஷம் முன்னாடி காமக்கியாவுடைய அருள் எனக்கு கிடைச்சிது. காமக்கியா தேவிங்கிறது ஒரு பெண் தெய்வம், யோனி தெய்வம், ஒரு பெண்ணுடைய மர்ம உறுப்புக்குன்னே ஒரு கோவில் இருக்குது, அதுதான் அசாம் காமக்கியா கோயில். அந்த அம்மனுடைய அருள் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் வந்ததுனால அந்த அம்மனுக்கே ஒரு கோயிலை பண்ணிட்டோம், காமக்கியா தேவி உபாசகராக இருக்கும். சொல்லும் போதே எனக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கா, பெண்ணோட மர்ம உறுப்புக்கான ஒரு கோவில் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியம் இருக்கு. இருக்கு அசாமில் கவுகாத்தி. எந்த வழிபாட்டை சார்ந்ததுங்க? இல்லை, இந்து வழிபாட்டில் 51 சக்தி பீடத்தில் ஒரு பீடம், அதாவது சில கோயிலும் புதுசாக வந்தது, புதுசாக பேர் வச்சு வரும், இது அப்படி இல்லை. இது வரலாற்று புராணத்திலே இருக்கு. அதாவது 51 சக்தி பீடம், பார்வதி தேவியை வந்து இறந்த உடனே 51 துண்டாக வெட்டுறாங்க.
அது துண்டு துண்டாக விழுது. அதாவது விஷ்ணுவோடைய சக்கராயுதத்தினால் அதை சிதைக்கிறாரு. சிதைக்கும் போது அது 51 இடத்துல விழுது. அப்படி அந்த பெண்ணுடைய மர்ம, பார்வதி தேவியுடைய மர்ம உறுப்பு விழுந்த ஊர் தான் அசாம். அசாம் காமக்கியாவில் அதுதான் காமக்கியா தேவி. மாத விளக்குக்குனே ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அங்கே தான், அசாமில் தான் இருக்குது. வருஷத்தில் 3 நாள் கோயிலை மூடுவாங்க அம்மனுக்கு மாத விளக்குன்னு சொல்லிட்டு. மாத விளக்குன்னா மென்சஸ் மூடிட்டு மிகப்பெரிய திருவிழா, இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் திருவிழாவில் அது ஒன்று. அம்பு பாய்ச்சி மேலான்னு சொல்லுவாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு பேரை. பெரிய பெரிய சுவாமிகள்லாம் வந்துடுவாங்க அங்கே, கோயிலை மூடிட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து கோயிலை திறப்பாங்க. அதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, அந்த மாநிலத்தில் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது பெண்கள் யாருமே குளிக்க மாட்டாங்க அந்த மாநிலமே. இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாட்டு மக்களே குளிக்க மாட்டாங்கன்னா எப்படி இருக்கும் பெண்கள்? அந்த மாதிரி அங்கே அந்த எல்லாம் ஒரு வழக்கம் உண்டு. அப்பேற்பட்ட தெய்வம் தான் அது காமாக்கியா, ரொம்ப ஃபேமஸானது தான். இப்போ இந்த மாதவிடைய காலத்துலேருந்து பெண்களை வந்து தனியாக ஒதுக்கப்பட்டு வச்சிருக்காங்க. இது தொட்டாலே தீட்டு, சின்ன வயசுல எல்லாமே பண்ண திடீர்னு தொடும்போது இது தீட்டு, நீ தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க மன நஷ்டம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த அசாமில் வந்து ஒரு திருவிழாவே கொண்டாடுவாங்க அப்படின்னும் போது இங்கே இருக்கிறதுக்கான காரணம் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் இல்லை. இப்படி இது வந்து ஒரு ஆகமனும் சொல்லுவோம். இப்போ எங்கள் நம்ம நான் கோயில் வச்சுருக்கேன் இல்லையா, காமக்கியா கோயில் தமிழ்நாட்டில் சென்னையில் வச்சுருக்கேன் வண்டலூர் பின்னாடி. ஏன் கோயிலில் தீட்டு நேரத்தில் வரலாம் பெண்கள்? தீட்டு அவங்க மென்சஸில் இருக்கும் போதே இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகலாம். நான் அப்படி தான் வச்சுருக்கிறேன் இங்கே. அது ஒதுக்கப்படுற ஒரு விஷயம்னு நாம் முடிவு பண்ணல. அது அந்த காலத்தில் எதுக்காக ஒதுக்கப்பட்டாங்கன்னா, இது வந்து பழங்கால ஒரு விஷயம்தானே தவிர சமீப கால விஷயம் கிடையாது. பழங்காலத்தில் வந்து பெண்கள் மாதவிடாய காலத்தில் அவங்களுக்கு அதை சேஃப்டியாக அந்த ஒரு ஜாக்கிரதையாக பார்த்துக்கிற தன்மைகள்லாம் கிடையாது. நிறைய காட்டுகளில் தான் வாழ்ந்தோம். ரத்த வாடைகள் வந்ததுன்னா மிருகங்கள் வரும். ஓகே, ரத்த வாடைகள் தானே அது. அதெல்லாம் ஒரு அது எப்படி சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்குது, அங்கங்கே போடும். அப்போது என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி மாதவிளக்கு காலம் வரும்போது இங்கேயே உட்காந்துக்கோ, பின்னாடியே உட்காரு, நீ எங்கேயும் அங்கேயும் இங்கேயும் போகக்கூடாது, ரத்த வாடைகள் வரும். அப்போது சேஃப்டி இல்லைல்ல, அப்படியே வந்தது. அப்புறம் பெண்களுக்கு மாத விளக்கு காலம் அப்படின்னாக்கா அவங்க தனியாக இருக்கிறது தான் சிறப்பு. ஏன்னா அவங்க ஒரு அசௌகரியமும் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது அந்த நேரத்தில். நிறைய பேருக்கு வயிறு வலி இருக்கும், மார்பு வலி இருக்கும், அவங்களால ஆக்டிவாக செயல்படுத்த முடியாது. அதனால் அவங்களுக்கு ரெஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்க மற்ற காரியங்கள் செய்ய வேண்டாம்னு சொல்லி சொல்லி அது ஒரு தீட்டு அப்படி. அதாவது ஒரு விஷயம்னா அது தீட்டுங்கிறது. ஒருத்தங்க இறந்து போனால் கூட அந்த வீடு தீட்டுன்னு சொல்லுவாங்க. வெறும் மாத விளக்குக்கு மட்டும் தீட்டு கிடையாது, இறந்து போயிட்டா கூட தீட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஒன்றக்கூடாது அப்படின்னா அதுக்கு பேர் தீட்டு, இவ்வளோதான். அதனால் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அப்படி தள்ளி வச்சாங்க. இன்றைக்கி எல்லாம் மாறி இருக்கேன். இல்லைங்க, இப்போ கூட இந்த ஐயப்பனுக்கு மாலை போட்டோம்னா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து தீட்டு அப்படி பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான என்னோட பொருட்களை நீ தொடக்கூடாது, தொட்டா ஐயப்பன் கோச்சிப்பாரு, தண்டிகள் படுவோம் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மைங்க? அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லை. உண்மைன்னா ஒரு விஷயத்தை செய்யும் போதே எப்படி கொண்டு வராங்களோ அதுதான் வந்து சாஸ்திரம் சம்பிரதாயம். அந்த கோயிலில் இப்படி தான் ஆரம்பித்தாங்க, அதனால் அப்படியே போய்கிட்டுருக்கு. இப்போது ஒரு சில கோயில் இருக்குது, புதுக்கோட்டை பக்கத்தில் ஒன்று இருக்குது. கோயில் திருவிழாக்கு ஆண்கள் தான் பொங்கல் வைப்பாங்க, ஆண்கள் தான் முளைப்பாரி எடுப்பாங்க, லேடிஸ் எடுக்க மாட்டாங்க. அது ஒரு அந்த கோயிலை உருவாக்கும் போதே அப்படி ஒரு பழக்கம். ஒரு சில கோயிலில் பார்த்தா பெண்கள் தான் பொங்கல் வைப்பாங்க, பெண்கள் தான் முளைப்பாரி எடுப்பாங்க. அது அப்படியே எப்படி ஒரு கோயிலை ஆரம்பத்தில் உருவாக்கும் போது ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வராங்களோ அது அப்படியே ஃபாலோ ஆகுது, தவிர அதில் நம்ம தலையீடு இருக்க முடியாது. அந்த கோயிலை பண்ணும்போது அப்படி தான், அது பெண்கள் வரக்கூடாது, ஆண்கள் மட்டும்தான் வரணும் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இருந்ததுனால அது அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நார்மலாக ஜெனரலாக வந்து எல்லா சமைக்குமே மாலை போடுறாங்க. ஓகே, அந்த நேரத்தில் வந்து இவங்க இந்த மாதிரி தீட்டு பார்க்குறது வந்து என்ன பார்க்கலாமா வேணாமா? இறைப்பணி செய்யும் போது சுத்தம் வேணும்னு முடிவு பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இறைப்பணி செய்யும் போது சுத்தம் வேணும், இவ்வளோ தான். இப்போ ஒரு பூ விற்கிறாங்க, ஒரு பூக்கா இப்போ கோயிலுக்கு, நம்ம கோயிலுக்கு பூ வாங்கிட்டு வரீங்க, வாங்கிட்டு வரவங்க தான் சுத்தமாக இருக்கணுங்கிறது ஒரு ஒரு இருக்குது. பூ விற்கிறவங்க வந்து அவங்க குளிச்சிருப்பாங்க, குளிக்காமல் இருப்பாங்க, மென்சஸ்லேருந்தே பூ கட்டியிருப்பாங்க, அது அவங்க தொழில். ஆனால் வாங்கிட்டு வரவங்க எங்கே வாங்கிட்டு வராங்க? கோயிலுக்கு போகிறோம் போது ஒரு சுத்தபத்தமாக வரணுங்கிறது ஒரு விதி அமைப்பு, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் எந்த கோயிலுக்கு மாலை போட்டாலும் ஒரு சுத்தம் இருக்கணும். பெண்கள் மாதவிளக்கு காலத்தில் சுத்தக்குறைவாக இருக்கும், அந்த ரத்தம் எங்கன்னா படும், இவ்வளோதான் விஷயம். தொடக்கூடிய பொருளோ பிரசாதங்கள்லையோ தெரியாமல் பட்டுடும் அப்படிங்கிறதுனால தான் அதை அப்படி வச்சாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்போது நாங்கள் எல்லா வீடியோலையும் உங்களை பார்த்துட்டு வந்து ரொம்ப மெய்மறந்து வந்ததுக்காக வந்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் சொல்கிற அந்த கருத்துக்கள் வந்து எங்களுக்கு ஆழமாக பதிஞ்சது. இப்போ எனக்கே பார்த்து வச்சுக்கோங்க, நிறைய நீங்கள் சொன்னது வந்து என்னோடய லைஃப்லேயே வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. அது இல்லாமல் வீடியோக்கள் பார்க்கும்போது இந்த ஒரு முனையில் வந்து திருச்சுள்ளங்கள் பார்த்துருக்கேன், நீங்கள் ரெண்டு சைட்லேயும் வந்து திருச்சுள்ளங்கள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இதை வச்சுக்கிறதுக்கான பலன்கள் என்ன? இது வந்து திரிசு அம்பாள் உபாசகர் அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு ஆயுதம்னு சொல்லுவோம். இது எப்படின்னா வஜ்ராயுதம்னு ஒரு ஆயுதம் இருக்குது, அதாவது இந்திரன் கிட்டே இருக்கும். அது அதுக்கு வந்து முனை கிடையாது, மற்ற எல்லாத்துக்குமே ஒரு முனை இருக்கும், ஒரு எண்டு இருக்கும், சூளமாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும். இந்திரன் கிட்டே இருக்கிறதுக்கு மட்டும் வஜ்ராயுதம்னு சொல்கிற ஆயுதத்துக்கு ரெண்டு பக்கமும் இப்படி தான் இருக்கும், அது ஒரு முறை. அது
இந்த இடி இடிக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் அதிதேவதை இந்திரன், இந்திரனுடைய வஜ்ராயுதம்னு ஒரு கதை உண்டு. அதன் அடிப்படையில் நம்ம வந்து இதை பண்ணி வச்சுருக்கிறோம். ரெண்டு பக்கத்துக்குமே சூழம், அம்பாள் ஒன்றும் மகாசக்திகள் நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். எங்கே போனாலும் இது கையில் வச்சுருப்பேன் நான். எல்லா வீடியோ உங்களுக்கு எந்த மாதிரியான தன்மைகள் நன்மைகள்? இல்லை தன்மைகள் அப்படின்னு இது வந்து எப்படின்னா, இது எனக்கு வந்து ஒரு பெரிய பலம், எனக்கு வந்து ஒரு பெரிய பலம், அம்பாலே என் கூட இருக்கிற மாதிரி மிகப்பெரிய சக்தியை நம்ம கையில் இருக்கிற மாதிரி அப்படிங்கிறது ஒரு ஒரு பலமான ஒரு விஷயம், வேற ஒன்றும் இல்லை. இதில் இப்போ உங்களை தேடி எந்தெந்த மாதிரியான பரிகாரங்களுக்கும் எந்தெந்த மாதிரி விஷயத்துக்கும் உங்களை தேடி நாடுவாங்க? எல்லா சம்பந்தமான பிரச்சனைக்கும் நம்மளை வராங்க. அதாவது இதுதான் அதுதான்லாம் கிடையாது. அவங்களுடைய லைஃப்பில் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், கல்யாண பிரச்சனையாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், இது அதில் எல்லா விஷயத்துக்கும் நம்மளை தேடி வரதான் செய்கிறாங்க. நீங்கள் தேடி வந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சு அவங்களுக்கு நிறைவேறது உண்டா? 40 ஆண்டு காலம் ஆச்சே, இல்லைன்னு நினைக்க முடியாது. இல்லை இப்போ தான் நம்ம வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம்னா பரவாயில்ல. 40 ஆண்டு காலம் இந்த ஃபீல்டு தான். இது வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் 27 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஃபோன் நம்பர் இன்னும் வச்சுருக்குறோம். அப்போ அப்படின்னா அதை அழகாக கரெக்டாக கடந்து வந்திருக்குறோன்னு அர்த்தம். நம்பர் மாறாமல், நம்பர் மாற்றி மாற்றி வச்சுருந்தாலுமே அங்கே ஏதோ தப்புன்னு அர்த்தம். இப்போ உங்கள் ஆன்மீக பயணம் வந்து இவ்வளோ வருஷங்களாக கடந்து வந்திருக்கீங்க, ஓகேங்களா? இப்போ கடந்து வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தீர்வு கொடுத்துருக்கேன், அவங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத பிரச்சனையை வந்து நான் தீர்வு பண்ணியிருக்கேன், அது எந்த மாதிரி பிரச்சனைங்க? இல்லை அவங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாது, நிறைய பேருடைய வாழ்க்கை சுபப்படுறதுக்கு நான் நிறைய உதவி பண்ணியிருக்கேன். உதவி மிஸ்னால் நான் பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கேன். என்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, என்னுடைய விசிட்டிங் கார்டில் கூட நான் போட்டிருப்பேன், அதாவது அருள்வாக்கு சொல்கிறதுன்றதை கூட திருவாக்குன்னு போட்டிருப்பேன். அருள்வாக்கு கிடையாது, குறிமேடை கிடையாது, திருவாக்கு. நம்ம சொன்னால் நல்லது நடக்கணும். அடுத்தது பரிகார வித்தகர்னு போட்டிருப்பேன் நான். பரிகாரம் சொல்கிறதில் நமக்கு நிறைய பரிகாரம் சொல்ல தெரியும். அதனால தான் என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்தா இன்றைக்கி 3.5 லட்சம் பேருக்கு ஒரு 3000த்துக்கு மேலே நான் பரிகாரம் சொல்லி வீடியோ பண்ணியிருக்கிறேன். அதனால் நம்ம இந்த பரிகாரங்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷல். நான் சொல்கிற பரிகாரம் எளிமையாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், எல்லாராலையும் செய்கிற பரிகாரமாக சொல்லுவேன். கடினமான பரிகாரம் சொல்ல மாட்டேன். இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கிடைக்கிற பொருளை வச்சே பரிகாரம் சொல்கிறாங்க, சொல்லியிருப்பேன். நடக்கும் எந்த மாதிரி பரிகாரங்க எங்களுக்காக ஒன்று சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு டிப்ஸ்? ஒரு பணம் வேணும், நமக்கு ஒரு பண விருத்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், பணம் நமக்கு கம்மியாக வந்துட்டுருக்கு, கொஞ்சம் விருத்தி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இப்போ இதுக்காக பெரிய பூஜை செய்யணும், பெரிய யாகங்கள் செய்யணும், இல்லை பெரிய பரிகாரம்லாம் ஒன்றுமே வேண்டாம். அந்த நாய் உருவி செடியை ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முதலே பார்த்து வச்சுக்கணும். அந்த எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அதை வேரோட நோண்டி எடுத்துட்டு அந்த செடியை கட் பண்ணிடணும். கத்திரியில் கட் பண்ண கூட கல்லால் கட் பண்ணி எடுத்துட்டு வெறும் வேரை மட்டும் கொண்டு வந்து சந்தன, அதாவது பன்னீரில் அலம்பி சந்தனத்தில் முக்கி எடுத்து வச்சோம் பணம் வரவு நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து பணம் ஒரு விருத்தியாகிறதுக்கு நாய் ஒரு செடியை பணம் சம்பந்தமான விஷயத்துக்கு பலனை கொடுக்கும். இவ்வளோதான், வெறும் மூலிகை தானே, அது செலவும் கிடையாது. இல்லை இப்போ எங்ககிட்ட வந்து பண விருத்தி ஆகணும்னு கேட்டால் அருள்வாக்கு பார்க்குறதுக்கே ஒரு அமௌண்ட் வாங்கிடுவேன், ஆன்லைனில் பார்க்கறதுக்கு ஒரு அதில் பார்க்கணும் அமௌண்ட்டு. பரிகாரம் இது எதுவுமே வேணாமே, ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாமே. இதை இப்படி எளிமையான தான் நம்ம சொல்றது. இது பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, இப்போ வேலைக்கு போறவங்க ஓகே, நம்ம என்ன கட் பண்ணி வச்சு டெய்லி காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் என்ன சொன்னேன், விருத்திய பணம் விருத்தி ஆகிறதுக்கு சொன்னேன், பணமே இல்லாதவங்களுக்குலாம் வராது. பணம் விருத்தி, என்கிட்ட 100 ரூபா இருக்குங்க, நான் மாசமான 10,000 ரூபா எனக்கு வருது, எனக்கு பத்தலை, எனக்கு ஒரு கூட 1,000 ரூபா 2,000 ரூபா வருமானம் தான் நல்லா இருக்கும், இதை செய்யணும். எதுவுமே இல்லைன்னா விருத்தி ஆகாது. ஆமா, விருத்தி அடையணும்னு தான் நான் முதலே சொன்னேன். அப்புறம் அந்த வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீக இந்த சமைக்கக்கூடிய பொருட்களை வச்சு கூட ஆன்மீகத்தை மிங்கிள் பண்ணி சொல்லியிருக்கீங்க, எந்த மாதிரியான சமையல் பொருட்கள் வந்து மாந்திரிகத்தை கலந்ததுங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருள் எல்லாமே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இயற்கையாக கிடைச்சது தானே. செயற்கையாக செஞ்சது விட்டுடுவோம், அது நிறையா அது விட்டுடுவோம். இயற்கையாக செஞ்ச பொருட்கள் எத்தனையோ இருக்குது, இயற்கையாக வந்த பொருட்கள், அதெல்லாம் மூலிகை முதல்லலாம். இன்றைக்கி அது உணவாக வச்சுருக்குறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. முதல்ல அதெல்லாம் மூலிகை, மருந்து செய்கிறதுக்கான ஒரு மூலிகை. நம்ம அதை சாப்பிட்லான்னு முடிவானவொன்னே நம்ம சாப்பிட்றோம். சிலதை சாப்பிட முடியாது, அவிச்சு தான் சாப்பிடணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கேரட்டை வந்து அப்படியே சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம், சாப்பிட்ற பொருள் தான். கத்திரிக்காயை சமைச்சாகணும், வெறும்னு சாப்பிட முடியாது, சாப்பிட்றது கஷ்டம். இவ்வளோ தான், அதாவது ஒரு சில பொருளை அப்படியே சாப்பிட்லாம், ஒரு சில பொருளை அப்படியே சாப்பிட முடியாத சமைச்சு சாப்பிடணும், பதப்படுத்தி சாப்பிடணும்னு பேர். அதே தான் இதெல்லாம் வச்சு நம்ம வாழ்க்கையை விருத்தி பண்ணக்கூடிய விஷயம் நிறைய பண்ணலான்னுவேன். தோரம்பருப்பு எல்லாருக்கும் தெரியும், தோரம்பருப்புனா என்னன்னு தெரியாதவங்களே இருக்காங்க, சாம்பாருக்கு அது முக்கியம். தோரம்பருப்புங்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடியது, தோரம்பருப்பு யோகத்தை கொடுக்கும். அதனால தான் அப்போல்லாம் அந்த காலத்துலலாம்
சாமான்ல வந்து இப்போ இப்போ மாசம்பளம் வாங்கணும் லிஸ்ட்டு போடுவாங்கல்ல சாமான் வாங்குறதுக்குன்னு. அப்போ முதல்ல எழுதுறது என்ன தெரியுமா, மஞ்சத்தூள் இது மாதிரி எதாவது ஒரு கௌரவத்துக்கு ஒரு மங்களத்துக்கு ஒன்று எழுதி, அடுத்தது தோரம்பருப்பு தான் எழுதுவாங்க. ஏன்னா தோரம்பருப்பில் வந்து பெரிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, அன்னபூரனுடைய அனுகிரகம் பெற்றதான் தோரம்பருப்பு. அதனால் தோரம்பருப்பை முதல்ல வாங்கி வைக்கணும், தோரம்பருப்பு குறையாமல் பார்த்துக்கணும். சமையல்லையே வெஜிடேரியனில் கௌரவமானது எதுனா சாம்பார் தெரியும் இல்லையா, சாம்பார் தான் தெரியும் இல்லையா, எல்லா கல்யாணத்துலேயும் சாம்பார் தான். அப்புறம் வேறு வேறு குழம்புகள் வரும். முதல் இடத்த பிடிச்சிருக்கிறது அதுக்கு முக்கிய முக்கிய பங்கு எதுனா தோரம்பருப்பு தான். அதனால தான் இப்போ சமையல் கட்டில் வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னாலே இப்போ நார்மலாக ஒரு நார்மலாக ஒரு வீட்டுக்கு போனாலே வந்து பார்த்தீங்கன்னா கடுகு டப்பா உப்பு டப்பா. கடுகு டப்பாலாம் வைக்கக்கூடாது முதல்ல ஒரு விஷயம். கடுகு இல்லை கடுகு டப்பாவில் வைக்கலாம்னு சொன்னாங்களேன்னா, கடுகு நம்ம சமைக்கிற கடுகு டப்பாவில் வைக்கக்கூடாது. வெண்கடுகுன்னு ஒரு கடுகு இருக்குது, வெண்கடுகு வெண்கடுகுன்னு நாட்டு மருந்துகளில் கட்டாக தருவாங்க. ஓகே, அந்த கடுகு டப்பாவில் பணம் வச்சா தான் விருத்தி ஆகும். நம்ம சமைக்கிற கடுகு டப்பா நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதுல வைக்கிறதுனால பணம் விருத்தியை கொடுக்காது. தோரம்பருப்பில் வைக்கலாம், அப்புறம் உப்புக்குள்ளே வைக்கலாம், கல் உப்புக்குள்ளே வைக்கலாம். இப்போ தோரம்பருப்பு இப்போ எந்த மாதிரியான பாசிட்டிவ்கள் இருக்கு, இல்லை அதாவது அன்னபூரனுடைய அம்சம்னு சொல்லுவோம், அது அன்னபூரனுடைய அம்சம் அதுதான். அதனால அதில் வைக்கிறது நல்ல விருத்தி தான் அதெல்லாம். அப்போ சமையல் பொருள் தான் இது, சமையல் பொருள்லேயே இத்தனை விஷயங்கள் இருக்கு. நான் நிறைய சொல்லிடுவோம், உப்புக்கு என்ன பண்ணலாம், உப்பை வச்சு நமக்கு பணம் சம ஒன்றும் இல்லை. நகை இருக்குது, ஒரு புது நகை எடுத்துன்னு வந்துட்டோம், நல்லா தொடச்சி அலம்பிட்டு கொஞ்சம் நேரம் உப்பில் வச்சு எடுத்து திரும்பியும் தண்ணியில் அலம்பி வச்சிடணும். அது அடமான கடைக்கு போகாதுன்னு ஒரு சம்பிரதாயம். உப்பு தான் நார்மல், இப்போ கல் உப்பு நார்மல் நிறைய வகைகள், சால்ட்டெல்லாம் பேசவே கூடாது, கருப்பு உப்பு இருக்கு, அல்ல சால்ட்டு பேசக்கூடாது, அது தேவையில்லை. அது நம்மளுடைய சோம்பேறித்தனத்தின் அடிப்படைன்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா இல்லை உங்கள் பாட்டி வீட்டிலலாம் எதை யூஸ் பண்ணாங்கன்னு கேளு. கல் உப்பு தான் பலம் அதிகம், கடாட்சம் நல்லாயிருக்கும். சால்ட்டுனா கொஞ்சம் தூள் டக்குன்னு கரையும், இப்படி கொஞ்சம் ஈஸிக்காக எல்லாம் அதுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம. கல் உப்பில் தான் வச்சு எடுக்கணும், வச்சு எடுத்தோம்னா அந்த நகை வந்து சீக்கிரம் அடமானத்துக்கு போகாது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம் இருக்குது. உப்பு தானே இதில் என்னங்க, இது எப்படி லாஜிக்னு கேட்டால் வேற ஒன்றும் இல்லை. உப்பிட்ட வரை உள்ளளவு நினைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா. நீ எங்கள் வீட்டில் ஏதாவது வீட்டில் சாப்பிட்டுனா அந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணாதே, ஏன்னா அவங்களெல்லாம் அந்த வீட்டுக்கு சாப்பிட்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணாதேன்றது தான் அப்படி சொல்லுவாங்க. உப்பிட்ட வரைன்னு சொல்லுவாங்க, சுவீட்டுக்கு ஒருத்தவங்க துரோகம் பண்ணாதான்னு சொல்லலை. உப்பிட்ட உப்புக்கு அத்தனை சக்திகள் அதிகம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உப்பு எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா, கடல், கடல் கடல்லேருந்து தண்ணி, அதுல இருந்தா உப்பு வெளியில வரும். நம்ம அதை பதப்படுத்தி உப்பா மாத்திரம். கடைசியில உப்பு எங்க அழிஞ்சு போகும் தெரியுமா, அதுவும் தண்ணியில, கடலுக்கு ஏன் போகுது, திரும்பி நம்ம சாம்பார்ல குழம்புல தானே போறோம். அதாவது தண்ணீர்லயே உருவாகி தண்ணீர்லயே அழிஞ்சு போகும், அது உப்பு மட்டும்தான். வீட்டில் ஒரு சமையல் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா அது அந்த நல்லா அந்த குழம்பு டேஸ்டா இருந்தா உப்பு கரெக்ட் ஆகுதுன்னு சொல்லவே மாட்டோம். குழம்பு ரொம்ப நல்லா ஆகுதுன்னு சொல்லுவோம். ஆனா உப்பு இல்லைன்னா கம்மியா இருந்தா உப்பு பத்தலன்னு சொல்லுவோம். உப்பு அதிகமாக இருந்தால் உப்பு அதிகமாகுதுன்னு சொல்லுவோம். உப்பு கரெக்டாக இருந்தால் சொல்லவே மாட்டாது, வா உப்பு கரெக்டாகுது அப்படின்னு சொல்லுவோமா, குழம்பு நல்லாகுதுன்னு மொத்தம் கருது. இந்த மாதிரி இந்த உப்புக்கு நிறைய சக்திகள் உண்டு.